வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நவம்பர் மாத பலன்களை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மாதம் மாதம் இந்த வருடம் முடிய போது எல்லா மாதமும் மாத பலனை ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன கைடன்ஸ் அவ்வளோதான். இந்த மாத பலனை பார்க்கும்போது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ண ஒரு பொது பலனாக கொடுக்குறேன். அது உங்கள் ராசி லக்னத்துக்கு எடுத்துக்கோ, நீங்கள் புரிஞ்சு தான் இப்போ பொருத்திக்கிறீங்க. எல்லாருக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களுக்கு ஒரு பலன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஆஸ்ட்ராலஜி பேசிக்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். ஸ்டார் ப்ரிடிக்ஷனை பாருங்கள். நட்சத்திர பலன் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஸ்டார் லைஃப் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அதை நட்சத்திரத்தை ஜனனம் எடுத்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கோம். இதையும் தவிர ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க தொடர்ந்து எங்களுக்கு மெயிலில் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டீட்டெயில் ஹாரோஸ்கோப் கிளியராக இருக்குது, அதில் ஒரு பொது பலனும் கொடுத்துருக்கு. அந்த பொது பலன் அப்படிங்கிறத நீங்கள் 100% எடுத்துக்க வேண்டாம், பட் ஒரு பொது பலன் யோகங்களை பற்றி கொடுத்துருப்போம். டீட்டெயிலான ஹாரோஸ்கோப் வித் தசாபுதி ஸ்பிளிட்டு தசாம்சம் எல்லாமே இருக்குது. அண்ட் அது இல்லாதவங்க ஜாதகமே இல்லை, இதுக்கப்புறம் இது வரைக்கும் நாங்கள் எழுதலை, வெறும் வாக்கிய பஞ்சாங்கமாக வச்சுருக்கோம். கிளியராக இல்லாதவங்க lifehoroscope.in போய் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இப்போ 4 லாங்குவேஜில் ஆட் பண்ணியிருக்கோம், தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி. ஸோ சில பேருக்கு தெலுங்கு படிக்க தெரியும், ஹிந்தி படிக்க தெரியும், இங்கிலீஷ் விரும்புகிறவங்க இங்கிலீஷ், தமிழ் விரும்புகிறவங்க தமிழ். ஸோ 4 மொழிகள்லையும் இருக்குது, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி 2022 நவம்பர் மாத பலன்கள். ஸோ மாத பலன்களுடைய வரிசையில் வருஷத்தில் நெருங்கிட்டுருக்கோம். தனுசு அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் 4 குரு, 2 சனி, சனி பெயர்ச்சி அடைய போகுது. ஏற்கனவே மிதனத்துக்கு சொன்னது மாதிரி தான் தனுசுக்கு வந்து சனி அந்த 7 சனி பலனை ஸ்டாப் பண்ண போகிறார். அதாவது நவம்பரில் 7 சனி அப்படிங்கிற பலனை நிறுத்திடுவார், விலகலை பட் நிறுத்திடுறார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அடுத்த மூமெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் இது. சரி, மற்ற பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 7 மறுபடியும் 6 அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் வந்துடும். ஏன்னா வக்ரம், சூரியன், சுக்கரன், புதன் எல்லாமே 12 இடத்துக்கு வந்துடும் நவம்பர் மாதம் 15 தேதி முதல். இப்போது தனுசு முதல் பலன் ஜாப் அண்ட் கரியர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குது இந்த மாதம். ஆஸ் இட் இஸ் எல்லாம் போன மாதம் நல்லாவே செட் ஆகி நல்லா தான் போயிட்டுருக்கு, பரவாயில்லையாக போயிட்டுருக்கு, எல்லாம் ஓகேவாக போயிட்டுருக்கு, மணி ஃப்ளோ ஓகே, ஜாப் ஓகே, எல்லாம் ஓகே. பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் சம் சேஞ்சஸ், ஒரு மாற்றம் வேணும். ஆனால் நான் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த மாற்றம் இந்த நவம்பர் மாதத்துக்கு பிளான் பண்ண வேண்டாம். நவம்பரில் எதிர்பார்க்குற அளவுக்கு சூப்பர் டூப்பர் சேஞ்சஸ் மாதிரி தெரியலை. ஓகே அப்படின்னா இருக்கிறத தக்க வச்சிங்க, இருக்கிறத வச்சுட்டு அப்படியே போங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கரியருக்கு மட்டும், இது வந்து பிஸ்னஸில் உள்ளவங்க, இது ஜாப் தேடுறவங்க, அதுக்காக இருக்கிறது ஓகே, இருப்பதை அப்படியே செவ்வனை செய்து கொண்டு சென்றால் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த தனுசு இந்த நவம்பர் மாதத்தை கடந்து விடலாம். சரி, அட்லீஸ்ட் ஃபேமிலி மேரேஜ் ரிலேட்டடாக ஏதாவது பலன்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா 2 சனி இருக்குது, ஏதாவது குடும்ப வாழ்க்கையை செட் பண்ணி தருமா. இந்த மந்த் டிரான்சிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 செவ்வாய் வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தடை, 11th ஹவுஸில் புதன் இருக்காரு, சுக்கரன் இருக்காரு, அப்போ அது ஒன்றும் ரிசல்ட் தராதா? தரும், ஆனால் கேதுவோடு இருக்குது, தரது மாதிரி தரும், அப்புறம் தராது, தரும் ஆனால் தராது, அந்த மாதிரி இருக்குது. சரி, அப்போ இந்த புதன் சுக்கரன் அடுத்து ஷிஃப்டே ஆகலையா, டிரான்சிட் எதுவும் இருக்குது, 12th ஹவுஸில் வருது, எப்போனா நவம்பர் 14th விருச்சிகத்துக்கு வருது, விருச்சிகத்துக்கு வரும்போது ஏதாவது பலன் தருமானா, அது 12th இடம், பார்வையெல்லாம் 6, ஆல்ரெடி 5 ராகு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திருமணம், திருமண ஏற்பாடு ஃபைனலைஸ் ஆகிறது, அப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதம் ஒன்றும் தெரியல. நவம்பரில் பெருசாக ஸ்கோர் தெரியல, மேபி டிசம்பர் 15th அந்த கார்த்திகை மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் மேபி உங்களுக்கு நல்லா இருக்கலாம். இது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் நவம்பர் இல்லைன்னா ஐப்பசி இந்த தமிழ் மாதத்தில், இங்கிலீஷில் நவம்பர் ஃபுல்லாகவே சொல்லளவுக்கு திருமண முயற்சிகள், ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களாம் கல்யாணம் பண்ணுறது மாதிரி, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் அப்படியே ஏதோ போகுது, ஏதோ அப்படியே ஒரு திடீர்னு புயல் அடிக்குது, திடீர்னு அமைதியாகுது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும், மண்டே மழை, டியூஸ்டே வந்து ட்ரையாக இருக்குது, அப்புறம் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரே வெயில் அடிக்குது, மறுபடியும் தேர்ஸ்டே புயல் அடிக்குது, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரி திடீர்னு பனி ஸ்டார்ட் ஆனால் அந்த மாதிரி இருக்குது. இப்போ தனுசு நவம்பர் மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி போகுது, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. சரி, அட்லீஸ்ட் வந்து ஒரு திருப்திகரமாக ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு தனுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இயருக்குன பிளானை இந்த வருஷம் இந்த மாதம் செயல்படுத்துறதுக்கு ஒரு ப்ராசஸாக பண்ணலாம். அது ஜாபாக இருக்கலாம், ஃபாரின் ட்ராவல் பண்ணி போய் வேலை செய்கிறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், மாணவர்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கலாம்,
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ஒரு 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 பிகினிங் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் அது மாதிரி கொடுக்கலாம், ஒரு வெஹிக்கிளை போய் புக் பண்ணலாம். இதெல்லாம் அந்த தனுசுக்கு இந்த மாதம் பண்ணிக்கலாம். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி இன்னும் ரெண்டில் இருக்குது, பட் பிரச்சனை ஸ்டாப் ஆகுது. அவ்வளோதான், ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப மன உளைச்சல், குடும்ப பிரச்சனை, குடும்ப தகராறுலாம் அனுபவிச்சதெல்லாம் முடிவுக்கு வருது. அது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, கிளியர் பண்ண எல்லாத்தையும். இந்த கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு போடுவாங்க தெரியுமா, வருஷ கடைசியில் கிளியரன்ஸ் சேல், ஆனுவல் கிளியரன்ஸ் சேல், எல்லாத்தையும் விற்று தள்ளிடணும். 50%, 40%, 70% எவ்வளோ வந்த வரைக்கும் லாபம் விற்று தள்ளுவோம். அந்த மாதிரி இந்த சனி நியர் டு கும்பம், கும்பத்தை நெருங்க நெருங்க தனுசு ராசியில் வந்து ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் சந்திச்சிங்களோ அதை வந்து கிளியர் பண்ணணும், துரத்தணும், அழுக்கெல்லாம் எடுத்துடணும், வீடை சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுவீங்க, அதுதான் இந்த மாத பலன் தெரியுது. மாணவர்களுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பிளானட் டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான ப்ராசஸை இப்போவே நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணலாம், அதுக்கு ஃபேவராக இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் அது எப்படி இருக்குது, அது ஏதாவது பலன் தெரியுதானா? நிம்மதி காலம் நெருங்குது, அவஸ்தையான காலத்தை அனுபவித்த காலம் போய் நிம்மதிக்கு உண்டான காலம் நெருங்குது. கொஞ்சம் காத்திருங்க, இன்னும் ஹார்ட்லி ஒரு 2 மந்த்ஸ். ஸோ நவம்பர் அப்போ சொல்கிறத பார்த்தா ஒன்றும் எதுவும் சொல்கிற அளவுக்கு தெரியல. ஒன்று சொல்கிறேன், டிரான்சிட்ஸ் வந்து சூப்பராக இல்லை, ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனை, தொல்லை, அவமானம், இல்லைன்னா சகிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் விரயம், திடீர் பிரயாணம், திடீர் விரயம், திடீர் செலவு, திடீர்னு காசு கரையுது, திடீர்னு யாராவது ஹெல்ப் கேட்குறாங்க, பேரண்ட்ஸுடைய ஹெல்த், இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகுது. ஓவராலாக பார்த்தோம்னா தனுசு 2022 நவம்பரில் பரவாயில்ல, ஜஸ்ட் மெயின்டைன் லைக் அக்டோபர். அக்டோபரில் என்ன நடந்ததோ, என்ன நடக்க இருந்ததோ, என்ன நடந்துட்டு இருந்ததோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் கண்டினியூ மெயின்டைன் பண்ணிக்கிங்க. பெரிய புது முயற்சியில் செய்ய வேண்டாம், பிளான் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். ஓவராலாக தனுசுக்கு இன்க்ளூடிங் ஹெல்த்து, வெல்த்து, இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், வாழ்த்துக்கள். ஸோ நவம்பர் மாத பலன்களை டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அதை கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ, எல்லா ஏஜ் வைஸும் நான் கிளியராக முடிஞ்ச அளவுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை உங்கள் லக்னம் ராசி ரெண்டுத்துக்கும் பார்த்துங்க, ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் லக்னத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, அதுதான் உங்களுடைய விதி, அதுதான் உங்களுடைய ஃபேட், அதைப்படி தான் பலன் நடக்கும். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய உடல். ஸோ உங்களுடைய மனமும் உடலும் எப்படி அது தொடர்படையும் அப்படிங்கிறதான் அதோடய ஆக்ஷன், ஆக்ஷன் சொல்கிறோம். ஸோ லக்னம்க்கும் ராசிக்கும் ரெண்டுத்துக்குமே கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இந்த சேனலை ஒரு முறையாவது போய் வியூ பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் மேலே ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்னு தனியாக இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும், அப்புறம் வீடியோஸ்ன்னு இருக்கும், பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா தனித்தனியாக செக்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்கும், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. அதில் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் ஸ்டார் ப்ரிடிக்ஷன் பாருங்கள், ஸ்டார் லைஃப் ப்ரிடிக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். 27 நட்சத்திரம் கொடுத்துட்டேன், எந்த நட்சத்திரம் நான் மிஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த நட்சத்திரம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல வேண்டாம், எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி ராசி ப்ரிடிக்ஷன், ராசியுடைய லைஃப் ப்ரிடிக்ஷன், அப்புறம் லக் எனான்சிங் டூல்ஸ், எப்படி வந்து வழிபாடு செஞ்சால் அந்த ராசிக்கெலாம் நல்ல லக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். எல்லா ராசியும் கொடுத்துருக்கேன், அதுவும் கொடுத்துருக்கேன். மேரேஜ் மேட்சிங், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் பார்த்தா என்ன எடுப்பது, ஒரு 5 நிமிஷம் தானே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் தானே. நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ வகையிலாவது உங்களை காப்பாற்றாதான்ற ஒரு ஆதங்கம் அவ்வளோதான். ஸோ அந்த மேரேஜ் மேட்சிங்னு நான் தனியாக ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன், எந்த ராசி எந்த ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவும் 12 ராசியும் கொடுத்துருக்கேன். வாஸ்து, வீடு வாங்க போகிறீங்க, ஒரு வாஸ்து பிளான் எப்படி, எப்படி வீடு வாங்கணும், ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லைனா நீங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணோம், கம்பெனி நேம்ஸு, அந்த நியூமராலஜிக்கும் வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, இல்லை மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, யூகேயில் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஆனால் ஜாதகமே கையில் கிடையாது, ஏற்கனவே ஊரில் இருந்த ஜாதகம் வச்சுருக்கோம், பட் எங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு பக்காவாக ஒரு ஹாரோஸ்கோப் வேணும், என்ன பண்ணுறது, நீங்கள் சைட்டில் நேராக போய் அப்ளை பண்ணலாம். அதில் 4 லாங்குவேஜ் இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆப்ஷனில், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து மெயிலே ஒரு சாஃப்ட் காப்பியாக வந்துடும், PDF வந்துடும், மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப்லையும் வச்சுக்கலாம், எங்கே போனாலும் எந்த அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணாலும் மொபைலே எடுத்து காமிக்கலாம், டீட்டெயிலாக இருக்கும், ஹாரோஸ்கோப் கிளியராக இருக்கும். அதில் ஒரு ப்ரிடிக்ஷனும் வருது, அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன், பொதுவான ஒரு தொகுப்புகளோட ஒரு சில ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கோம். அண்ட் தசாபதி ஸ்பிரிட்லேருந்து க்ளீனாக இருக்கும், ஒரு ஒரு பே அதுக்கு சாம்பிள் ஹாரோஸ்கோப்பும் ஒன்று சைட்டில் இருக்குது, அதையும் நீங்கள் வியூ பண்ணலாம். ப்ளஸ் நிறைய காம்போவாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீவேர்டில் ஒரு வீடியோ பண்ணுங்கள், இந்த மாதிரி யாருமே சொல்லலை, நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், அதை பற்றின ஒரு ரிசர்ச் வேணும். ஏன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோல 50 லெவல் பண்ணியிருக்கோம், அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோல 50 லெவலில் மேக்ஸிமம் எல்லாம் பண்ணிவிட்டு, நிறைய பேர் ஹோரையை பற்றி கேட்டிங்க, அதெல்லாம் அதில் இருக்குது.
ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு புது கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் இதில் வந்து மெசேஜாக போடலாம். ஸோ புது கண்டென்ட் எடுத்து நம்ம அதை வீடியோவாக பண்ணலாம். நியூ இயர் ராசி பலனும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நியூ இயர் ராசி பலன் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ராசி பலனை ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு வந்து ஒன்று நல்ல நேரமாக இருந்தால் பாசிட்டிவ் மோட்டிவேஷன், கெட்ட நேரமாக இருந்தால் ஒரு சின்ன அலர்ட். அவ்வளோதான், இது மாதிரி இருக்கே கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு போகிறன்றாரு, நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஈவினிங்கா அப்பா இப்போ தான் அங்கேருந்து வந்தேன் டிராஃபிக்காக இருக்கே பார்த்துப்போ ரூட்டை மாற்றிப்போன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், இது வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையாக எடுத்துக்கூடாது, இது ஒரு சின்ன கைடன்ஸாக எடுத்துக்கணும். இதையே நினச்சி வாழவும் கூடாது, ஒரு சின்ன கைடன்ஸ் ஓகே இது இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு அடுத்து நம்ம பிளான் என்ன பண்ணலாம், அவ்வளோதான் அது, அந்த அளவுக்கு புரிஞ்சுங்க. அண்டு இன்னொன்று, நம்ம வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் பெட்டராக ஒரு வீடியோஸ் கண்டென்ட்ஸாக யோசிச்சிட்டே இருக்கும், என்ன பண்ணலாம், எப்படி உங்களுக்கு பெட்டராக சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிச்சிங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு உற்சாகம். ப்ளஸ் இது வரைக்கும் ஷேர் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோ ரியலாக லைக் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா 2023 நெருங்குது, அதுக்குறான பலன்களை பாருங்கள். நல்லபடியான வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.